ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்துக்கு ரிவ்யூ பார்க்க வரோம்னா, சுசீந்தன் டைரக்ஷனில் இன்றைக்கி கலைஞர் டிவியில் டைரக்ஷன் டெலிவிஷன் ப்ரீமியராக இருக்க குற்றம் குற்றமே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெய் ஒரு அழகான கிராமத்தில் இருக்கார். அப்போ ஒரு சொந்தக்காரங்க அவங்கன்னா ஒரு சில முன்பகைகள் அப்படின்னா இருக்குது. அப்போ வந்து ஹரிஷ் உத்தமனோட தங்கச்சை யாரோ கொலை பண்ணிடுறாங்க 4 பேர். அந்த 4 பேர் யாருன்ட்டு ஜெய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஜெய் வந்து அதை சொல்கிறதுக்காக வராரு. அது வந்து ஜெய் மேலேயே பழி உழுவுது. அதுக்கப்புறம் இந்த கேஸில் பாரதி ராஜா பூந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, மொதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் எல்லாம் ரொம்பவே இன்வால்வ் ஆகி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது. நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஹெட்ஸ் ஆஃப். நெகட்டிவ்ஸ் என்னன்னு பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த வீரபாண்டியபுரமாக அந்த படமான்ட்டு ஒரு சில இடத்துலலாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டு படம் ஷூட்டிங்கும் ஒரே லொக்கேஷனில் தான் எடுத்திருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து ஜெய் கெட்டப்பை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், வேற ஒரு கெட்டப் கொடுத்துருக்கலாம். வந்து ஒரே ஷாட்டில் ஒரே ஷெட்யூலில் எடுத்ததுனால படம் வந்து வெவ்வேறு கதையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சிமிலர் வீரபாண்டிய படம் அந்த, அதனால் வந் கதை லைக் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இப்போ டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா தேட்டரில் படம் நாங்கள் ரிலீஸ் ஆகிருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.